அவரை பார்த்தே ஆகணும். பிரான்ஸ் டு சென்னை பறந்து வந்த இளம்பெண். வணக்கம், எனது பேர் கீர்த்திகா, நான் பிரான்சில் இருந்து வரேன். பிரித்து வைத்த ராஜபக்சே, இணைத்து வைத்த நக்கீரன் டீம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ச்சி. குண்டுகள் பாய்ந்தாலும் அத்தனையும் எதிர்த்து போரிடுவோம். இலங்கையில் கடந்த 1983 ஜூலை மாதம் தொடங்கிய உள்நாட்டு போர் 2009 மே 18 தேதியோடு முடிவிற்கு வந்தது. இதனால் ஏராளமான உயிர்கள் பறி போனது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் வீடு, நிலங்கள், உறவுகள் என அனைத்தையும் இழந்து வெளிநாடுகளுக்கு சென்று அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். இவ்வாறு இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் கடந்த 1985 இலங்கையிலிருந்து படகு மூலமாக சோமசுந்தரம் என்ற நபர் தமிழகத்திற்கு தப்பித்து வந்திருக்கிறார். இலங்கையில் மேடை பாடகராக பாடல்களை பாடிக்கொண்டு ஒரு பறவையைப் போல சுற்றி திரிந்த சோமசுந்தரம் மற்ற தமிழர்கள் போல இங்கிலாந்திற்கோ பிரான்சிற்கோ செல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வந்தது உயிர் பிழைப்பதற்காக அல்ல. இலங்கையில் யுத்தம் தொடங்கப்பட்ட அந்த நேரத்தில் இவர் வந்தது தமிழ் சினிமாவில் பாடகராக வேண்டுமென்ற கனவோடு வந்திருக்கிறார். அது தொடர்பாக தினசரி அலைந்து திரிந்து ஏராளமான இசையமைப்பாளர்களை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். குறிப்பாக சங்கர், கணேஷ், டி ஆர் ராஜேந்தர் போன்ற ஏராளமான பிரபலங்களை நேரில் சென்று பார்த்து பாடல்களை பாடிகாட்டி வாய்ப்பு தேடியிருக்கிறார். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அவருக்கு அந்த நேரத்தில் எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இதனால் சோர்வடையாத சோமசுந்தரம் இலங்கையில் தனது குடும்பம் செய்து வந்த இரும்பு பட்டறை தொழிலை சென்னையில் துவங்கியிருக்கிறார். அதற்கு அமோக வரவேற்பு அப்போது கிடைத்திருக்கிறது. முதலில் வயிற்று பிழைப்பிற்காக தொழிலை தொடங்கிய சோமசுந்தரம் பிறகு வாடிக்கையாளர்களின் தேவைக்காக அந்த தொழிலை நிரந்தரமாக செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கடினமான தொழிலை சிரித்த முகத்தோடு, துளியும் சோர்வடையாமல் காதலோடு செய்திருக்கிறார். இதனால் இவரின் பட்டறைக்கு ஏராளமான கஸ்டமர்கள் வருவதுண்டு. அங்கு வரும் சிலர் சோமசுந்தரம் பாடகர் என்பதை தெரிந்து கொண்டு அவர் மகிழ்வாக இருக்கும் போது ஏதேனும் பாடல் பாடுங்கள் என கேட்பதுண்டு. வேலை செய்யும் கடுப்பில் பாடலா என எரிச்சல் அடையாமல் யார் பாட சொன்னாலும் சோமசுந்தரம் மெய்மறந்து பாடுவார். இப்படியே அந்த பட்டறையில் தனி ஒரு ஆளாக அழுக்கேறிய கிழிந்த சட்டையோடும், வெற்றிலை கரைபடிந்த பற்களோடும், சிரித்த முகத்தோடும், கொஞ்சம் தமிழ் பேச்சோடும் வாழ்ந்து வந்த சோமசுந்தரத்தினை நக்கீரன் ஹரி கடந்த 2021 குட்டி குட்டி லைஃப் தொடருக்காக நேரில் சென்று பேட்டி எடுத்துள்ளார். அவரை பற்றிய எந்தவித அறிமுகமும் இல்லாமல் அவரின் உழைப்பை பார்த்து வியப்போடு சென்ற நக்கீரன் குழுவினருக்கு அவர் தன்னை பற்றி சொல்ல சொல்ல ஆச்சரியமும் வியப்பும் கூடியிருக்கிறது. பேட்டியின் நடுவே, நீங்கள் பாடகர்தானே, அப்படியென்றால் எங்களுக்காக ஒரு பாடலை பாடுங்களேன் என கேட்டுள்ளனர். பழுக்க காய்ச்சிய இரும்பை கையில் பிடித்து கொண்டே ஒரு குழந்தையைப் போல, என்ன பாடல் வேண்டும், யாருடைய பாடல் வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது வந்திருந்தவர்கள் ஸ்ரீனிவாஸ் பாடலை பாடுங்கள் என கேட்டுள்ளனர். உடனே தயாரான சோமசுந்தரம் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்ற பாடலை பாடியிருக்கிறார். இதனை கேட்டதும் பேட்டி எடுக்க வந்தவர்கள் மட்டுமின்றி சுற்றி நின்ற அத்தனை பேரும் மெய்மறந்து ரசித்துள்ளனர். அடுத்ததாக அவரின் உறவினர்கள் குறித்து சில கேள்விகளை கேட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்த சோமசுந்தரம் தனக்கு ஏராளமான உறவினர்கள் இருந்ததாகவும், ஆனால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று விட்டதாகவும் கூறியிருக்கிறார். அதனால் நானும் தமிழ்நாட்டிலேயே இருந்து விட்டேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். அம்மா அப்பா எல்லாம் அவங்க இறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க பசங்க வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க. அதன் பின்னர் இவரின் பேட்டி குட்டி குட்டி லைஃப் என்ற நிகழ்ச்சிக்காக நக்கீரனில் ஒளிபரப்பாகி இருக்கிறது. இந்த பேட்டியை பிரான்சில் உள்ள சில இலங்கை தமிழர்கள் பார்த்து அதனை அவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்துள்ளனர். இப்படியே அனைவரும் பார்த்து வந்த சோமசுந்தரத்தின் பேட்டியை ஒரு கட்டத்தில் சோமசுந்தரத்தின் அண்ணன் மகனான இந்திரன் பார்த்துள்ளார். இதனை கண்டு வியப்பில் ஆழ்ந்த இந்திரன் மறுபடியும் இந்தியாவிற்கு செல்லும் போது தனது சித்தப்பா சோமசுந்தரத்தை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரான்சிலிருந்து இந்திரனுக்கு விடுப்பு கிடைத்திருக்கிறது.
உடனே தனது மகள் கிருத்திகாவுடன் தனது சித்தப்பாவை பார்ப்பதற்காக சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார். சென்னை வந்த இந்திரனுக்கு சித்தப்பா சோமசுந்தரம் எங்கிருக்கிறார் என தெரியாத காரணத்தால் அவரிடம் பேட்டி எடுத்த நக்கீரன் சேனலுக்கு நேரடியாக சென்றிருக்கிறார். அப்போது அங்கிருந்த அலுவலர்களிடம் விபரத்தை கூறியுள்ளனர். அதன் பின்னர் ஏற்கனவே சோமசுந்தரத்திடம் பேட்டி எடுத்த ஹரி மற்றும் நக்கீரன் குழுவினர் சோமசுந்தரம் இருக்கும் இடத்திற்கு நேரில் அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் அதே இடத்தில் அதே பட்டறையில் அதே வேலையை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்த முதியவர் சோமசுந்தரத்தை நேரில் கண்டுள்ளனர். சோமசுந்தரமும் தனது அண்ணன் மகனான இந்திரனை அடையாளம் கண்டுகொண்டு பேசியிருக்கிறார். பின்னர் அவரின் மகள் கிருத்திகாவை அழைத்து இது என்னுடைய மகள் என சோமசுந்தரத்திடம் அறிமுகம் செய்திருக்கிறார். வாய் நிறைய சிரிப்போடு அவரை பார்த்து மகிழ்ந்த சோமசுந்தரம் என்ன சொல்வதென்று தெரியாமல் சற்று நேரம் திக்குமுக்காடி இருக்கிறார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் நடந்த போரினால் பிரிந்து சென்ற உறவினர்கள் மகிழ்ச்சியோடு கூடி கடந்த கால நினைவுகளை அசை போட்டதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை என்கின்றனர் நக்கீரனின் குட்டி குட்டி லைஃப் குழுவினர். அவருக்கு சௌரங்கள் அவரு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி எல்லாரும் இருக்கீங்க. அப்பா அவருக்கு உங்களுக்கு போதுமா வேட்டி எடுத்துட்டு போனா ஏதாவது ஒரு லைன்ல கொண்டே விட்டுருவோம். குட்டி குட்டி லைஃப் நிகழ்ச்சி நக்கீரனில் 2 ஆண்டுகளாக வெளியாகி வருகிறது. எளிய மனிதர்களின் வாழ்வியலை பதிவு செய்யும் இந்த நிகழ்ச்சி வெகு மக்களின் அமோக ஆதரவுடன் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. எப்படி வந்தீங்க இங்க தமிழ்நாடுக்கு? எதுக்கு ஆக்சுவலா வந்தீங்க? ஓகே, இப்ப வந்த இடத்துல பிரிப்பா பார்க்க வந்தீங்களா? எப்படி இருக்கு அவரை மீட் பண்ணது? அப்பா கிட்டே அவரை கூட பழைய கூட்டு போலாமே. உங்க ரிலேஷன் எல்லாருக்குமே இவர தெரியுமா இல்ல? ஓகே, இப்ப பிரான்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்க? எவ்வளவு வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க அப்பா? ஸ்ரீலங்கா பிரச்சனை அடைக்க அவரு இந்தியா வந்துட்டார். கப்பல் வழி கப்பலோட வந்துட்டாராம். அதுக்கப்புறம் அப்பா மீட் பண்ணிடல. 2007 வந்து வெக்கேஷனுக்கு வரைக்கும் அப்பப்பா கூட்டிக் கொண்டு போனாரு. தம்பி இருக்கிறார் பாப்பிடி பாப்பா அப்படின்ட்டு அப்பா வந்து பார்த்துருக்கு. இப்பதான் வந்து பார்த்தாரு.
ஓகே பிரான்ஸ்க்கு அது பெரிய குட்டி கொண்டு போயிடாது அது எனக்கு இது இருக்கா ஒரே வர மாதிரி இல்ல ஸ்ரீலங்கா போனால் ஓகே வெச்சிரலாம் நாங்கள் லைஃப் கிரகம் அவர் ஓ மட்டும் சொன்னால் ஸ்ரீலங்காக்கு வரணும் போகணும் சொன்னால் அனுபவிக்கிறாங்க இல்லாத அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.